ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் அமானுஷமான நிகழ்வுகள் ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் அமானுஷமான நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். கேரளாவில் இருக்கிற நம்மளுடைய பெண் சப்ஸ்கிரைபருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு அமானுஷ நிகழ்வு ரெண்டு தடவை நடந்திருக்கு. ஆனா ரெண்டு தடவையும் அந்த அமானுஷ நிகழ்வு அவங்களுக்கு மட்டுமே தான் நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி அந்த அமானுஷம் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுச்சு அப்படின்றது இது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய மர்மம் நிறைந்த ஒரு கதையாக தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பெண் சப்ஸ்கிரைபரோட மிரட்டலான ஒரு அமானுஷ நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு எபிசோட் 35 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற சம்பவம், கேரளாலேருந்து ஒரு பெண் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய பர்த் பிளேஸ் வந்து கேரளா. ஆனால் கடந்த 5 வருடங்களாக இவங்க அவங்களுடைய அப்பா பிஸ்னஸ் ஊட்டியில் இருக்கிறதுனால ஃபேமிலியாக ஊட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு வாழ்க்கையில் 2 தடவை அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல்ல அவங்களுக்கு நடந்த சம்பவம் ஊட்டியில் அவங்க +2 படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்திருக்கு. ஸோ இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்பயுமே இவங்களுடைய சிஸ்டர் கூட தான் போவாங்களாம். இவங்களுடைய ஸ்கூல் வந்து இவங்க வீட்டிலிருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால எப்பயுமே அவங்க கூட தான் போகிறது இவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் சனிக்கிழமை மத்தியான வேளையில் இவங்களுக்கு வந்து கிளாஸ் வைக்கிறாங்க. அன்னைக்கு இவங்களுடைய சிஸ்டருக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க மட்டும் இவங்களுடைய தோழிகளோடு சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூலுடைய எல்லா கிளாஸஸுமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது இவங்களுடைய தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லியும் நம்ம ஒரு ரூட் வழியாக தான் வீட்டுக்கு போவோம். இந்த ரூட் வழியாக பிடிச்சோம்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, நாளைக்கு சண்டே இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி நார்மலாக போகிற ரூட்டை விட்டுட்டு தனியாக இருக்கிற ஒரு ஒத்தையடி பாதை வழியாக போக ஆரம்பிக்கலாம். அது வந்து கொஞ்சம் லாங்கர் ரூட்டு தான், நம்ம பேசிட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஐடியாவுக்கு இவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்த 4 தோழிகளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால ஓகே நம்ம அந்த ஒத்தையடி பாதை வழியாகவே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பொதுவாக அந்த ஒத்தையடி பாதையில் யாருமே போகவே மாட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாதையில் ஒரு சுடுகாடு இருக்குது. ஸோ அந்த பாதையிலிருந்து இன்னொரு ரோடோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாவே அந்த சுடுகாடை தாண்டி தான் அவங்க போய் ஆகணும். எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த பாதை வழியாக போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த 5 பெண்களும் உள்ள அந்த ஒத்தையடி பாதையில் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்த 4 பெண்களுடைய வீடு வந்து அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடியே அவங்களுடைய வீடு இருக்கும். வெறும் நம்மளுடைய பெண் சப்ஸ்கிரைபருடைய வீடு மட்டும்தான் சுடுகாட்டை விட்டு தாண்டி போகணும். ஸோ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தர் உங்களுடைய வீடு வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் வீடு வந்துருச்சு, இந்த சந்து வழியாக திரும்பினா என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்ணுமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இவங்க மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ எல்லாமே குட்டி கிடந்துதான். அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. இறந்து போயிட்டு இந்த வழியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சுடுகாட்டை விட்டு தாண்டி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன மனசில் லைட்டாக பயம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்னென்னா, இன்னமும் நைட் ஆகலை, ஈவினிங் வந்து ஒரு 5 மணி அப்படி தான் இருக்குது. ஸோ 5 மணிக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தைரியமாக இவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்ஸ் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் சமைச்சு வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தது, அது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டைமை பார்த்தா டின்னர் டைம் வந்துடுது. டின்னருக்கு இவங்க சிஸ்டர் இவங்களுடைய அம்மா 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா கிட்ட அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்து நைட் ஷிஃப்ட்டு இன்றைக்கி வேலை போயிருக்காரு. ஸோ அதனால் நைட்டில் நம்ம 3 பேர் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 பேரும் ஜாலியாக ஒரு 1.5 மணி நேரம் வந்து டிவி பார்த்துருக்காங்க. டிவி பார்த்து முடிச்சுட்டு அவங்க 3 பேரும் தூங்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ நார்மலாக இவங்க வந்து செவுத்தோரம் படுப்பாங்களாம், இவங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய சிஸ்டர் படுப்பாங்களாம், அவங்களுக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய அம்மா படுப்பாங்களாம். ஸோ எல்லாருமே படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு 12:30 இருக்குமா, இவங்களுக்கு சட்டுன்னு
தூக்கம் கலைஞ்சிருது. தூக்கம் கலைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி திரும்பவும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதான் இவங்களுடைய காதுகளுக்கு கொலுசு சத்தம் வந்து கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியே ஏதாவது பூச்சிகளுடைய ஒரு சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவங்களுடைய வீட்டு டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் இவங்களுக்கு வந்து கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தூக்கம் சுத்தமாக போயிடுது. சரி முழிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய காட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய தங்கச்சி எப்பயுமே பாத்ரூம் போகணுன்னா நைட் இவங்கள தான் எழுப்புவாங்களாம். ஸோ இவங்களை எழுப்பும்போது அவங்க நார்மலாக இல்லாமல் பெட்டை வந்து ஷேக் பண்ணிவிட்டு அதாவது அந்த காட்டை வந்து ஷேக் பண்ணிவிட்டு தான் எழுந்து உட்காருவாங்களாம். அதனாலேயே அந்த சவுண்ட் வந்து கேட்குமா. சரி தங்கச்சி தான் பாத்ரூம் போகிறதுக்காக நம்மளை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கத்திலேயே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா உங்களுக்கு பாத்ரூம் வந்தால் நீயே போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போது திடீர்னு அவங்களுடைய தங்கச்சி அவங்கள அக்கா 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 அப்படின்னு ஹஸ்கியான ஒரு வாய்ஸில் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களுடைய தங்கச்சி எப்பயுமே இவங்களை அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்களாம். என்ன அதிசயமாக இன்றைக்கி அக்கா அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து திரும்பி படுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி திரும்பி படுக்கும்போது திடீர்னு இவங்களுடைய கட்டிலுக்கு முன்னாடி இருந்து ஒரு கருப்பான உருவம் அப்படியே பாஞ்சி இவங்க மேலே வந்து உட்காந்துச்சான். அதுக்கப்புறம் இவங்களுடைய உடம்பு டோட்டலாக ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து போயிடுது. இவங்களால உடம்பை நகர்த்தவே முடியல, திரும்பவும் முடியல, கத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் கத்தவும் முடியல. அந்த உருவம் வந்து இவங்களை பிடிச்சி அப்படியே அமுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ மூட்டையை எடுத்து நம்ம மேலே வச்சா எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம் நினச்சி வேண்டும் போது என்ன ஆகுதுன்னா பட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வெயிட் அப்படியே மாயமாயிடுது. அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்து அலர்ந்தாங்க. அப்போ தான் அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுந்து கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த சுடுகாட்டு பக்கம்தான் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய அம்மா வந்து இவங்களை பயங்கரமாக திட்டிட்டு உடனடியாக பூஜை ரூமுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வச்சு விட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு வேற எந்த இன்சிடென்ட்டும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அமானுஷமான சம்பவம் நடக்க ஆரம்பிச்சு. இவங்களுடைய சம்மர் ஹாலிடேஸுக்கு இவங்க பாட்டியோடைய வீடு அதாவது கேரளாவுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே இவங்களுக்கு நிறையா கசின்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். இவங்க கேரளாவுக்கு போனாலே எல்லா கசின்ஸும் இங்கே வந்துடுவாங்களாம். ஜாலியாக அரட்டை அடித்து நாள் முழுவதும் ரொம்ப ரொம்ப ஃபன் பண்ணுவாங்களாம். இவங்களுடைய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. குறிப்பாக அந்த வீட்டில் ஒரு சோஃபா வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்கு நார்மலாகவே சோஃபாவில் படுத்து தூங்குறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ எல்லா கசின்ஸையும் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு நைட்டு நான் இந்த சோஃபாவில் தான் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த சோஃபாவில் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 12:30 இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது. அந்த சோஃபாவில் இவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கால் மேலே ஏதோ ஒரு மிகப்பெரிய வெயிட்டை வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. என்னடா இது என் காலில் இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் முழிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய கால் மேலே ஒரு கருப்பான உருவம் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது. அந்த உருவத்துடைய ஃபேஸ் வந்து கிளியராக இவங்களுக்கு தெரியல. ஆனால் அதோடைய முடி வந்து ரொம்ப நீளமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஷேப்லெஸ்ஸான ஒரு ஃபார்மில் ஒரு புகை மூட்டமாக அந்த உருவம் வந்து இவங்க கால் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத இவங்களுடைய ட்ரீமில் வந்து பார்த்துருக்காங்க. இந்த ட்ரீமை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா எப்பயுமே இவங்களுடைய ஹேபிட் என்னென்னா பிளாங்கெட்டை இவங்களுடைய ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறதாலே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரீமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மனசெல்லாம் படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தூக்கமே கலைஞ்சு போயிடுது. தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு துண்டை எடுத்து இவங்களுடைய மூஞ்சியெல்லாம் வைப் பண்ணியிருக்காங்க. வைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ட்ரீமில் எப்படி இவங்களுடைய கால் மேலே வெயிட் இருந்ததோ அதே மாதிரி ஒரு வெயிட்டை இவங்க கண் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க. அப்போவே இவங்களுக்கு மனசுக்குள்ளே பதற ஆரம்பிக்குது. அப்படியே இவங்களுடைய கால் பக்கம் பார்க்கும்போது இவங்களுடைய கனவுல எந்த ஒரு காட்சியை பார்த்தாங்களோ அதே மாதிரி ஒரு காட்சி இவங்களுடைய நேர்லையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய காலுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கருப்பான புகைமூட்டம் கொண்ட ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் இவங்களைய நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்துடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல. ஆனால் அந்த உருவத்துடைய கண்
கண்ணு மட்டும் இவங்களை பார்க்கறது, கிளியராக இவங்களால் பார்க்க முடியுது. அந்த உருவத்துடைய முடியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடிக்கு ரொம்ப நீளமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கத்தலான முயற்சி பண்ணியிருக்காங்க, கத்த முடியல. வெயிட்டை வந்து எட்டி உதைக்கலாம் அப்படின்னு சொல்லி காலை நகர்த்ததுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, காலையும் நகர்த்த முடியல. திடீர்னு காலை நகர்த்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அப்படியே சோஃபாவில் இருந்து உடம்பை மட்டும் கீழே போட்டு விழுந்திருக்காங்க. கீழே வந்து இவங்களுடைய அம்மா, இவங்களுடைய கசின்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாக்கள்லாம் படுத்துருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டை கேட்ட உடனே அவங்க வந்து முழிச்சு எழுந்து லைட்டை போட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், இந்த உருவம் வந்து என் மேலே உட்காந்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நம்ம நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி குடியிருந்த ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. கரெக்டாக இவங்க எந்த இடத்துல சோஃபா போட்டிருக்காங்களோ அதுக்கு கீழே தான் அந்த பெண்ணுடைய உடலை புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்க என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாட்களில் அந்த வீடை விட்டு அவங்க காலி பண்ணிட்டும் போயிடுறாங்க. ஆனால் இது வரைக்குமே கேரளாவில் அந்த வீடு யாருமே வராத ஒரு வீடாக காலியாக தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற சம்பவம், மாதவன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு அமானுஷ நிகழ்வு அவருக்கு 12 வயசாக இருக்கும்போது நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. இவங்களுடைய சித்தப்பாவுடைய குடும்பம், இவங்களுடைய குடும்பம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய சித்தப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இருந்த ஒரு காரணத்தினால எப்பயுமே இவங்க அப்பா கிட்டேயும் இவங்களுடைய அம்மா கிட்டேயும் சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாராம். ஸோ இந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் நாளடைவில் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய சண்டையாகி இவங்களுடைய குடும்பம் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து டிரைவராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சரி, இந்த ஊர்லயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல போய் தங்கிடலாம் சொல்லிட்டு குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து இவங்க ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. அந்த இடத்துல குறைவான வாடகையில ஒரு வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியே குறைவான வாடகையில் ஒரு வீடு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த வீடை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா நார்மலாக கம்மியான வாடகையாக இருந்தால் சின்ன வீடாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 பெட்ரூம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஹால் இருந்தது, சாமி ரூம் தனியாக வச்சுருந்தாங்க, கிச்சன் தனியாக, அதுக்கப்புறம் கொல்லப்பக்கம் ஏரியா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வீட்டை ஏன் இவ்வளோ கம்மியான வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டில் தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவங்க எல்லாம் ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போன முதல் நாள் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா, இவங்கள பசங்க 3 பேர், அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருமே தங்கியிருக்காங்க. இதில் குறிப்பாக இவங்க அம்மாவுடைய அம்மாவுக்கு, அதாவது இவங்களுடைய பாட்டிக்கு வந்து சாமி வருமா. ஸோ முதல் நாள் வந்து பயங்கரமான ஒரு டிவைனான ஒரு ஃபீல் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் அவங்கவங்க, அதாவது தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எல்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம், இப்போ உங்களுடைய வீடை வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம், நாங்கள் கிளம்பி போகிறோம்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு வந்து நைட்டில் வண்டி ஓட்டணும் அப்படின்ற ஒரு வேலை வந்துடுது, அதாவது அந்த நைட் ஷிஃப்ட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி வேலை வந்துடுது. அவர் நைட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இவங்களுடைய அம்மா, இந்த 3 பசங்க மட்டும் தனியாக வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் போது நைட்டு 1:12 அளவில் செவுத்தில் பல்லி வாழை வந்து பட்டு பட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போவே இவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டாக ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு, பயமும் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பல்லின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக செவுத்தில் வாழை அடிக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்திருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் கழித்து இவங்க வீட்டுடைய டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. முதல் தடவை அந்த சவுண்டு கேட்கும்போது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நைட்டில் யாராவது 3 தடவை கதவு தட்டுற சத்தம் கேட்டாங்கன்னா அது வந்து அமானுஷமான ஒரு சக்தியாக இருக்கும். ஏன்னா 3 தடவை மட்டுமே தான் அது கதவை தட்டும், 3 தடவைக்கு மேலே கதவு தட்டாது அப்படின்றது அவங்களுடைய ஊருடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. முதல் தடவை தட்டும் போது இவங்க அம்மா வந்து லைட்டாக வந்து தைரியமாக தான் இருந்திருக்காங்க. கரெக்டாக 5 நிமிஷத்தில் 2வது தடவை கதவை தட்ட சத்தம் கேட்டிருக்கு. 5 நிமிஷத்தில் 3வது தடவையும் கேட்டிருக்கு. இன்னும் 3 தடவை சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்னும் 1 தடவை யாராவது கதவை தட்டினாங்கன்னா கண்டிப்பாக அது பேய் இல்லாமல்
நிச்சயமா இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிடலாம் சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த கதவு தட்டுற சவுண்டு அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்செல்லாம் படப்படம் நடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க மூணு பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு சாமி ரூமுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு நடந்து வராங்க. கரெக்டாக அவங்க ஹாலில் நிற்கும்போது இவங்க நின்றுக்கிட்டு இருக்க இடத்த சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கொலுசு போட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு சரௌண்டிங்கில் வந்து கேட்டிருக்கு. இதை கேட்ட உடனே அப்படியே பயங்கரமாக பயந்து அலற ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இதை விட்டு தாண்டி நம்ம அட்லீஸ்ட் இந்த சாமி ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மேலும் காதை பொத்திக்கிட்டு இவங்க வந்து நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. மூணு குழந்தைகளும் தூங்கி விழுகிறதுனால மூணு பேருனாலையும் நடக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இவருடைய தம்பியும் தங்கச்சியும் வந்து தோளில் தூக்கிக்கிட்டு சாமி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சாமி ரூம்குள்ளே அவங்கள விட்டுட்டு திரும்பவும் இவரை வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அந்த குலுசு சத்தம் நின்னுட்டு யாரோ ஒரு பெண்மணி அந்த இடத்துல உட்கார்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு. என்னடா இது சிரிக்கிற மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி கண்ணுல தண்ணி தார தாரியா வழிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இவருடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்களாம். இவர் வந்து அவங்க அம்மாவை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஹாய் பாயெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. என்னடா நீ காலியா இருக்கிற இடத்துல வந்து ஹாய் பாயெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க, யார்கிட்டடா பேசுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயத்துல இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இவர் ரெஸ்பாண்டே பண்ணாம அதே இடத்த நோக்கி ஃப்ரீஸ் ஆகி நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் சாமி ரூம்குள்ளே விட்டுருக்காங்க. அவங்களும் நைட்டு சாமி ரூம்குள்ளேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. விடிகாத்தால ஒரு 5-5.5 மணி வரைக்கும் இவங்க எல்லாருமே சாமி ரூமில் தான் இருந்திருக்காங்க. 5.5 மணி ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டு எல்லா பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்கப்பா. அடுத்த நாள் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடு வந்து புது வீடு தான், ஆனால் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வந்து இறந்துட்டாரு. அதுவும் மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு காலியான ஒரு லேண்டாக இருந்தது. அந்த லேண்டில் ஒரு சமாதி இருந்தது. ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணார்னா இந்த லேண்ட் வந்து எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியை இடித்து தள்ளிட்டு ப்ராப்பராக எந்த பூஜையும் பண்ணாமல் இந்த வீடை வந்து கட்டியிருக்காரு. ஸோ கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குலசேகர பட்டினத்திலேயே இன்னொரு வீடை பார்த்துட்டு அன்னைக்கே காலி பண்ணி போயிடுறாங்க. இது வரைக்குமே குலசேகர பட்டினத்தில் அந்த ஒரு வீடு காலியாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரெண்டு அமானுஷமான நிகழ்வுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்ததுன்னா அந்த நிகழ்வை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய நிகழ்வுகளை அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக போடப்படும். இது வரைக்கும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து போயிட்டு ஃபேஸ்புக்லேயும் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.